தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இந்தியாவில் கொரோனா பாதிக்கும் அபாயம் இருக்கும் அதிக எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய பதினாறு இடங்கள் கண்டறியப்பட்டு அறிவிக்கப்பட்டுள்ளன இந்த பட்டியலில் தமிழகத்தில் இருந்தும் ஒரு மாவட்டம் இடம்பெற்றுள்ளது இந்தியாவில் இதுவரை ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது பேருக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டுள்ளது முப்பத்தி இரண்டு பேர் கொரோனாவால் உயிரிழந்துள்ளனர் நூத்தி இரண்டு பேர் சிகிச்சை பெற்று குணமடைந்துள்ளனர் இந்த சூழ்நிலையில் இந்தியாவில் கொரோனா பரவும் வாய்ப்பு அதிகம் உள்ள மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய பதினாறு இடங்களை மத்திய நல்வாழ்வுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது தில்ஷாத் கார்டன் நிஜாமுதீன் கேரளத்தில் பத்தனம் திட்டா காசர்கோடு உத்தரப்பிரதேசத்தில் நொய்டா மீரட் ராஜஸ்தானில் பில்வாரா ஜெய்ப்பூர் மகாராஷ்டிராவில் மும்பை புனே குஜராத்தில் அகமதாபாத் மத்திய பிரதேசத்தில் இந்தூர் பஞ்சாபில் நவன் ஷஹார் கர்நாடகாவில் பெங்களூர் அந்தமான் மற்றும் நிகோ நிக்கோபார் தீவுகள் தமிழகத்தில் ஈரோடு மாவட்டம் இந்த பதினாறு இடங்களிலும் கொரோனா நோயாளிகள் அதிகம் பேர் கண்டறியப்பட்டுள்ளனர் எனவே எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய பகுதிகளாக இந்த பகுதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளது ஈரோடு மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மட்டும் பத்து பேருக்கு கொரோனா தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது இதன் மூலம் இந்த நோயினால் இந்த மாவட்டத்தில் மட்டும் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தற்போது இருபதாக உயர்ந்துள்ளது இது மட்டுமல்ல ஈரோட்டில் பதினாறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நான்கு நபர்கள் தனிமைப்படுத்தப்பட்டு கண்காணிப்பில் உள்ளனர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஈரோடு மாவட்ட கொரோனா வைரஸ் நோய் தடுப்பு நடவடிக்கைகள் போர்க்கால அடிப்படையில் நடைபெற்று வருகிறது கடந்த பதினோராம் தேதி தாய்லாந்து நாட்டில் இருந்து ஏழு நபர்கள் ஈரோட்டிற்கு வந்து சுல்தான்பேட்டை பேட்டை மசூதியில் தங்கியுள்ளனர் இந்த நபர்கள் பதினான்காம் தேதி முதல் கொல்லம் பாளையம் மசூதியில் தங்கியிருந்தனர் இதனை அடுத்து அங்கு தங்கியிருந்த தாய்லாந்து நாட்டை சேர்ந்த ஆறு நபர்கள் பதினாறாம் தேதி பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவர்களின் இரத்த மாதிரியை சோதனை செய்ததில் இரண்டு நபர்களுக்கு கொரோனா நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து சந்தேகத்தின் அடிப்படையில் மருத்துவ சிகிச்சைக்கு உட்பட்ட எண்பத்தி இரண்டு நபர்கள் அதே மருத்துவமனையில் தனிமைப்படுத்தப்பட்டு தீவிர கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர் அதில் இருபத்தி எட்டாம் தேதி வரை ஆறு நபர்களுக்கு கொரோனா நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து நேற்று நான்கு நபர்களுக்கு கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டது இன்று மேலும் பத்து நபர்களுக்கு கொரோனா நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இதனால் ஈரோடு மாவட்டத்தில் இதுவரை இருபது நபர்களுக்கு கொரோனா நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது அவர்களுக்கு தேவையான சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர்களின் உடல் நலமும் நல்ல முன்னேற்றம் அடைந்து வருகிறது ஈரோடு மாவட்டத்தில் உள்ள மக்கள் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது இந்த தகவலை நண்பர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்